108 வைணவ திருத்தலங்களுள் முதன்மை பெற்றது ஸ்ரீரங்கம். திருவரங்கம், பூலோக வைகுண்டம் என்றெல்லாம் பேசப்படும் புகழப்படும் ஊர், திவ்யமான க்ஷேத்திரம். ஆழ்வார்கள் 10 பேராலும் பாடப்பட்ட திவ்ய க்ஷேத்திரம். இந்த ஊர்னுடைய பிரபாவத்தையும் பகவானுடைய திருநாமங்களின் ஏற்றத்தையும் சொல்லுவதற்கென்னே பிறந்தவர் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். அவர் பாடிய திருமாலை நாமசங்கீர்த்தனத்தின் பெருமை சொல்ல வந்தது. திருமாலையில் தற்போது நாம் முதல் போஷரத்தை கேட்கப் போகிறோம். பெரியவாச்சான் பிள்ளை என்பார் இதற்கு உரையாசிரியர். சேங்கனூர் என்னும் அழகான ஊரில் அவதரித்தவர். இச்சைக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால், சுமார் 700-800 ஆண்டுகளுக்கு முன்னால் அவதரித்தவர். அவர்தான் 4000 பாசுரங்களுக்கும் உரை எழுதியிருக்கிறார். அதிலும் விசேஷமாக இந்த திருமாலை பிரபந்தத்துக்கு வெகு நேர்த்தியான சுவை ததும்பக்கூடிய உரையை அந்த சுவாமி எழுதியுள்ளார். அதன்படிக்குத்தான் நாம் பொருள் பார்க்க போகிறோம். இந்த திருமாலையை எப்படி பிரித்துக் கொள்ளலாம்? எந்தெந்த பாடல்களால் என்னென்ன கருத்தை தொண்டரடிப்பொடியாழ்வார் வெளியிடுகிறார்? நாம் முதல்ல பல்லாண்டு அனுபவிக்கும் போது முதல் 2 பாடல்கள், அப்புறம் 3, 3, 3, கடைசியாக 1 பாடல், அப்படின்னு 12 பாசுரங்களை பிரித்து பார்த்தோம். அதேபோல இந்த திருமாலையும் பிரித்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன பாடல்களாலே என்னென்ன கருத்தை வெளியிடுகிறார்? அதுல முதல் 3 பாசுரங்கள், 1, 2, 3, இந்த 3 தான் பெருமானை அனுபவிக்கிறார். பகவானுடைய நாமங்களின் பெருமையை தான் உள்ளூர நினைத்து ஆனந்தப்பட்டுக் கொள்ளுகிறார். ஒரு ஞானி தான் முதலில் அனுபவிப்பார், அதைத்தான் மற்ற பேருக்கு உபதேசிப்பார். அதுதான் இங்கே நடக்கிறது. முதல் 3 பாசுரங்கள் தான் அனுபவித்தார். அடுத்த 11 பாசுரங்கள், 4வது பாட்டிலிருந்து 14வது பாடல் வரை நமக்கு உபதேசிக்கிறார். தான் முதல்ல அனுபவிச்சுட்டா போருமா? பலரும் தாங்கள் ஆனந்தப்பட்டா போரும்னு விட்டுடுவார்கள். ஆனா ஆழ்வார்கள் அப்படி அல்லர். மற்ற பேருக்கு நம் ஆனந்தத்தை கொடுக்கணும், அவர்களும் பெருமான அனுபவிக்கணும், நல்வழிப்படணும். இந்த நல்லெண்ணம் இருக்கிறதுனாலதான் பரோபதேசத்தில் தொடங்குகிறார். பரோபதேசம்னா பிறருக்கு உபதேசம் பண்ணுவது. ஆழ்வார்களிடத்தில் ஒரு பெருமை, தாங்கள் மட்டும் அனுபவித்துட்டும் நமக்கு சொல்லாமலே விட்டுட மாட்டார்கள். தாங்களே அனுபவித்து கடைபிடிக்காததை நமக்கு சொல்லவும் மாட்டார்கள். உலகத்தில் 2 வகை, நான் அண்ணா சாப்பிடலாம், புறத்து யாருக்கு கொடுக்காமலே இருந்துருவேன், நான் பட்டினி கிடக்கலாம், பிறத்து யாருக்கு கொடுப்பேன், இது ரெண்டுமே உண்டு. இங்கே இப்ப ஆழ்வார்களிடத்தில் பார்த்தீர்கள்னால் தாங்கள் நன்கு அனுபவிப்பார்கள், பிறத்து யாருக்கும் கொடுப்பார்கள். அதைத்தான் இப்ப 2வது பகுதியில் பார்க்கிறோம். 4வது பாட்டிலிருந்து 14வது பாடல் வரை 11 பாசுரங்களாலே மற்ற பேருக்கு உபதேசிக்கிறார். மற்ற பேர்னா யாரோ இல்லை, நம்ம ஒத்தொத்தருக்கும் தான். அதுக்கு அடுத்த பகுதி, 3ஆம் பகுதி, 10 பாடல்கள், 15வது பாட்டிலிருந்து 24வது பாடல் வரை பகவான் நம்மை திருத்துவதற்காக என்னென்ன முயற்சிகளெல்லாம் எடுக்கிறார், இதைத்தான் அவன் பண்ணிருக்கிற உபகார பரம்பரைன்னு சொல்லுவார்கள். உபகாரம் பண்றதுன்னா உதவி செய்யறது தானே. நம்ம திருத்தறதுக்காக பெருமான் என்னென்னமோ முயற்சிகள் எடுத்திருக்காராம். அவர் பண்ண உதவிகள் அனைத்தையும் 3ஆம் பகுதியில் 10 பாடல்களாலே தெரிவித்தார். அத்தோட 24 பாட்டு முடிஞ்சது. அப்புறம் 25வது பாசுரத்திலிருந்து 34வது வரை மீண்டும் 10 பாடல்கள். அதில் என்ன தெரியுமோ சொல்லிக் கொள்கிறார், தங்கிட்ட ஒரு நல்லதும் இல்லை, எல்லா தீயதும் உள்ளது. இதைத்தான் இந்த 2, 5, 5 பாட்டா சொல்லிக்கிறார். மொத்தம் 10 பாடல்கள், அதுல முதல் 5 பாசுரம், எந்த நல்லதையும் எங்கிட்ட தேடாதே, எங்கிட்ட ஒன்றும் இல்லை,
இறைவா, நீ ஏதோ நான் நல்லவன், இன்ன நல்லது என்ன நல்லது இருக்குன்னு பார்த்து தான் செய்ய போறியானால் அந்த நல்லதெல்லாம் எங்கிட்ட எதுவும் இல்லை. நீயா கொடுக்கறதானா கொடு. நல்லதில்லாததோடு மட்டுமில்லே தீயதும் இருக்கிறது. நல்லதும் இல்லே தீயதும் உள்ளது. இதைத்தான் 10 பாடல்களால் சொன்னார். 25 34 முடிஞ்சது. அதுக்கப்புறம் 35, 36, 37 இந்த 3 போஷரங்களும் ஆழ்வார் பகவானிடத்திலிருந்து விலகி விலகி போகிறார். நான் எப்ப தீயவன் ஆகிவிட்டதோ இனிமேல் உன் அருகில் வருவது நல்லதல்ல. நான் விலகிப் போவதுதான் நல்லது. இதை புரிந்து கொண்டு விலக முற்பட்டார். ஆனா பெருமாள் விட்டுடல, அப்படிலாம் நீர் விலகக்கூடாது, நான் யாரையும் விடுறதா இல்ல, நீர் நம் அருகிலே வர வேண்டும் என்று அழைத்துக்கிறதுக்கு பெருமானும் முயற்சித்தார். இதெல்லாம் 35, 36, 37. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாட்டு 38 போஷரம். அதுதான் ரத்தனம் போலே மாணிக்கம் போலே. சிவைஷ்டவ சம்பிரதாயத்திலே திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று 3 ரகசியங்கள். அதுல நடுவான ரகசியம், ரத்தனம் போன்ற ரகசியம் துவயம். அந்த துவயத்தினுடைய அர்த்தத்தை, அதனுடைய பொருளைத்தான் 38 பாட்டாலே விரித்துரைக்கிறார். உங்களுக்கு இப்பவே அதை கேட்கணும்னு தோணும். ஏன்னா அதுதான் ரத்தனம் போலே. ஒரு பெட்டி இருக்கு, பெட்டிக்கு கீழ்ப்பகுதி இருக்கும், மேல் மூடி இருக்கும், நடுவுல ரத்தனம் வச்சிருக்கும், ரத்தன பேழைன்னு வச்சுங்க. அப்ப அது கீழே பெட்டி, மேல மூடி, நடுவுல ரத்தனம். அத போல இந்த திருமாலை எப்படி தெரியுமோ, 38 பாட்டு மட்டும்தான் ரத்தனம். அதுதான் நம்ம போட்டுக்க வேண்டிய ஆபரணம். அதுக்கு கீழே இருக்கிற 37 பாட்டு பொட்டி, அதுக்கு மேல இருக்கிற 7 பாட்டு மூடி, அப்ப நடுவுல இருக்கிற ஒரே ஒரு பாட்டு ரத்தனம். ஆனா அந்த பாட்டை இப்பவே வந்துட முடியாது. படிக்கட்டு ஏறினாத்தானே மேல போய் பெருமாள் சேவிக்க முடியும். ஏழு மலையப்பன் கீழே வந்துடுவரா? வருவார், நம்ம உள்ளத்துக்கு வருவார். ஆனா நம்ம மலையேறித்தானே போகணும். ஆனால 37 பாட்டு வந்த பிற்பாடு உங்கள் ஆவல் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக 38 போஷரம் ரத்தனம் போன்றது. மேல ஒரு 6 பாடல்கள், 39, 40, 41, 42, 43, 44. இந்த 6 பாடல்களாலே யாருத்தன் இந்த பெருமையெல்லாம் தெரிஞ்சவனும், யாருக்கு பகவானை பற்றியும் துவய மந்திரத்தை பற்றியும் ஆழ்ந்த அபிப்பிராயம் கருத்து இருக்கிறதோ அப்படிப்பட்ட பரம பாகவதன் பக்தன். அவனுடைய பெருமகள், அவனுக்கு எந்த எளிமையும் வராது, அவனுக்கு சிறுமையே அண்டாது. அவன் எந்த சாதியிலும் பிறந்திருக்கிறான், எந்த குலத்திலும் இருக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா அவன் பெரியவன், பெரியவன் தான் என்ன பக்த பிரபாவம். பாகவதர்களுடைய பெருமையை, அடியார்களுடைய ஏற்றத்தை 6 பாடல்களாலே சொன்னார். 39, 44 கடைசியா 45 போஷரம் ஒரே பாடல் பலஸ்ருதி. பலஸ்ருதினால் இந்த பிரபந்தத்தை கற்றாருக்கு என்ன கிட்டும், பெருமான் நமக்கு என்ன அனுகிரகிப்பார், அது கடைசி பாசுரத்தில் முடிச்சுட்டார். இப்ப நன்னா நினைவு இருக்கு இல்லையா, முதல் 3 பாடல்கள் தான் அனுபவித்தார், அடுத்த 11 பாடல்கள் நமக்கு உபதேசித்தார், அடுத்த 10 பாடல்கள் பெருமான் நமக்கு எத்தனை உதவரார், நம்ம திருத்தறதுக்காக என்னெல்லாம் உபகாரம் பண்ணியிருக்கார், அதை 10 சொன்னார். அடுத்த 10, தங்கிட்ட ஒரு நல்லதும் இல்லை, எல்லா தீயதும் உளது. இது அடுத்த 10. ஆகவே உங்ககிட்டவே நான் வரதா இல்லை, விலகி போகிறேன். 35, 36, 37 38 துவயம் ரத்தனத்தை போன்ற போஷரம், அதைத்தான் மேம்பொருள் போக விட்டுன்னு சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் 39, 44 6 பாடல்கள் பக்த பிரபாவம், அடியார்களுடைய ஏற்றம், அவர்கள் எப்படி இருந்தாலும் உயர்ந்தவர்கள். 45 போஷரம் ஒரே பாடல் பலஸ்ருதி, இந்த பிரபந்தத்தை கற்றவர்களுக்கெல்லாம் இன்னது கிட்டும் என்று சொல்லி முடிக்கிறார். இப்படித்தான் பகுதி பகுதியா இத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஏற்கனவே உங்களிடத்தில் வேண்டுகோள் வைத்திருந்தேன், கண்டிப்பா ஒரு நோட்டு புஸ்தகம் கையில வச்சுங்க, திருமாலை புத்தகத்தையும் வைத்துக் கொள்ளவும். முன் நாட்கள்ல ஒரு வழக்கம் உண்டு, ஒரு புஸ்தகத்தை வச்சு நம்ம கேட்கறோம்னு வச்சுங்க, அதுல குறிப்பெடுத்துக்கணும்னால் தனி நோட்ல எழுதினா நோட்டு காணாப்படலாம், பேப்பர் பேப்பரா எழுதினா பறக்கவே விட்டுடலாம், அதுவும் காணாப்படலாம். அதனாலே அந்த நாள்ல இன்டர்லீஃப் பைண்டிங்னு ஒன்னு பண்ணுவா. அப்படின்னா ஒவ்வொரு பேஜ் பிரிண்டட் பேஜ் இருக்கும் இல்லையோ, அதுக்கு நடுவுல ஒரு வெத்து காகிதத்தை வைக்கிறது. முதல்ல புத்தகத்தை பிரிக்கணும், அதனுடைய பைண்டிங் எடுத்துடணும், எடுத்துட்டு நடுவில் நடுவில் ஒரு பேப்பரை வைக்கணும், வச்சு அதை திரும்ப பைண்ட் பண்ணிவிட்டேனால் அதுவும் நல்லா பிரிக்கிற அளவுக்கு பைண்ட் பண்ணுங்க. இந்த புத்தகத்தையே பிரிக்க வராமல் முக்கா பிரிஞ்சு நிக்கிறது பாருங்க, அந்த மாதிரி இருந்தா எழுதுறதுக்கு கூட ஒழுங்கா வராது. நல்லா புத்தகம் பிரிக்க வரணும், ஆனா அது அதுக்குன்னு கிழிஞ்சு படக்கூடாது.
பின்னாடி இருக்கிற பைண்டிங் விட்டுடக்கூடாது. இதை போல நீங்க ஒவ்வொரு புத்தகத்தையும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கேட்கும் போது அந்தந்த பக்கத்துக்கு வேண்டிய குறிப்பை அந்த வெத்து காகிதத்திலேயே எழுதி விடலாம், எங்கேயுமே காணா போகாது. பாருங்க, இந்த புத்தகத்தை எப்ப எடுத்தீர்களானாலும் அப்ப உடனே குறிப்போது அது கிடைச்சிடும். இது அந்த நாள்ல பண்ற வழக்கம், படிக்கிற பழக்கம் நிறைய இருந்தது. இப்போது பலதையும் நாம கையில இருக்கிற டேப்லெட்ல பாக்குறதுக்கு ஆரம்பிச்சுடுறோம். அதுல குறிப்பெல்லாம் ரொம்ப எடுக்க முடியாது, இல்ல பிடிஎஃப்ல குறிப்பு எடுக்கலாமேன்னு சொல்லுவா, சுமாரா தான் எழுத வரும், கையால எழுதுறாப்புல அது வராது. மேலும் இந்த புஸ்தகத்தை அடுத்தடுத்து நீங்க குறிப்பு எழுதினேன்னு வச்சுங்க, அப்ப என்ன திரும்ப திரும்ப பிடிஎஃப் ஆக்கின்னு இருக்க முடியுமா? அதனால அதுக்குன்னு சில குறைபாடுகள்லாம் இருக்கு, அதை விட்டுடுவோம். நமக்கு புஸ்தகம் ரொம்ப நாளா இதுதான் வழக்கத்தில் இருக்கு. அந்த புஸ்தகத்தை வச்சா பெருமாளுடைய ஆராதனத்தில் வைக்க முடியும். எப்போ ஒரு நல்ல நாடோ, இப்போ ஒரு பூஜையெல்லாம் வருது, மகாநவமி சரஸ்வதி பூஜைனா புஸ்தகத்தை வச்சு வணங்கறதுக்கு முடியும், டேப்லெட்டை வச்சு பண்றதுக்கு முடியுமா? அதனால அது வந்து என்னத்துக்கு கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்துங்க. இதுக்கு அச்சு போடப்பட்ட புஸ்தகம். இந்த விஷயம் இந்த இந்த சமயத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், அச்சு போடுபவர்களை நாம ஆதரிக்கணும். ஏன்னா புக்கு பப்ளிஷிங்கிறது இப்போ மெதுவாக கஷ்டமாண்டே போகுது. அதுவும் ஆன்மீக புத்தகம்லாம் சுலபத்தில் யாரும் வாங்குறதில்லை, வாங்கினாலும் படிக்கிறது இல்லை. அதனால பலது இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட். இந்த பழைய புஸ்தகங்கள்லாம் இப்போ கேட்டுட்டு போனா பிரிண்டே இல்லைன்னு வா, போடுறவா ஏன் போடலைன்னால் யார் சுவாமி வாங்க போறா? இந்த நிலைமையை நம்ம தானே மாத்தணும். இத்தனை ஆஸ்திகர்கள், இத்தனை பக்தர்கள் இருக்கோமே, லட்சக்கணக்கான பேர் இருக்குல்லே, ஒரு 1000 புஸ்தகம் காப்பி போடுறதுக்கு இவ்வளோ எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமோ? இவர் 1000 பேர் திருமாலை படிக்க மாட்டோமா? ஒரு 1000 பேர் பல்லாண்டு சொல்ல மாட்டோமா? சொல்லணும். அந்த மறுமலர்ச்சி கண்டிப்பா வரணும். படிக்கும் பழக்கம் நம்ம எல்லாரிடத்திலையும் வரணும். தயவுசெய்து ஒரு வேண்டுகோளாக நினைவில் கொள்க. இனி முதல் பாடல் பார்க்கலாம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலு டொழுதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே மூவுலகுண்டு மிழ்ந்த முதல்வ நின் நாமங்கற்ற ஆவலிப் புடமகண்டாய் அரங்கமான அகருளானே. அழகான பாடல். இந்த முதல் பாட்டில் என்ன சொல்ல வருகிறார்? இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லுபவர்களுக்கு யமபயமே இல்லை, யமனக் கண்டு பயப்பட வேண்டாம், மரணபயம் வேண்டாம், மரணம் ஏற்பட்டாலும் நரகத்துக்கு போகவே மாட்டோம், பாபங்கள் எல்லாம் விலகிப்போம். பாவம் போகணும்னு சொன்னா அப்ப எவ்வளவு தூய்மையானதா இருக்கணும்? பகவானுடைய நாமங்கள் பாவனம், பாவனம்னா தூய்மையை ஏற்படுத்த வல்லவை, அவைகளும் தூய்மையா இருக்கும், நமக்கும் தூய்மையை ஏற்படுத்தும். அது ஒன்று. எப்ப தூய்மையானவர்கள் ஆயிடுறோமோ யமனை பத்தி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இது ஒரு பெருமை. ரெண்டாவது பெருமை சொல்றார், ராஜகுல மகாத்மியம். ஒருத்தர் பெரியவர் ராஜா, அந்த ராஜாவுக்குரிய இளவரசன் இருக்கார். அந்த இளவரசனாலே போறோம், எல்லாரும் எல்லா இடத்துலையும் கதவு திறக்கும். அதுக்கும் மேல இப்போ அவங்க கூட இருக்கிற தோழர்களுக்கெல்லாம் நன்மை. ஒருத்தருக்கு அந்த நன்மை வந்துடுத்துனால், நாம சங்கீர்த்தனம்ங்கிற பெருமை ஒத்தர் இடத்துல வந்துடுத்துனால், அவரோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே ஏற்றம். அந்த ஒருத்தருக்கு நன்மையானால் அனைவருக்கும் நன்மை. ஒருத்தர் தீமை வசப்பட்டுட்டார்னா சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தீமை. அப்ப இந்த பாட்டுல சொல்ல போறது, அது நன்மை கொடுக்கும், ராஜ குலத்தை கொடுக்கும், மகாத்மத்தை கொடுக்கும், பரம பாவனமா இருக்கும், ரொம்ப தூய்மையா இருக்கும், நம்மையும் தூய்மை ஆக்கும். இப்ப பாடலுக்குண்டான பொருளை, அந்தந்த பதத்துக்குண்டான பொருளை மட்டும் சொல்லிடுறேன், அப்புறம் அதற்குண்டான ஆழ்ந்த கருத்து என்னன்னு பார்க்கலாம். மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வ, முதல்வ அனைத்து உலகத்தையும் வயிற்றிலே வைத்து அடக்கி ஒரு கால் உமிழ்ந்து காக்கும் காரணமே, காப்பவன் காரணமாக இருப்பவன் மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற, உன்னுடைய நாமங்களை கற்றேன், ஜகத்காரணமான பெருமானே உன்னுடைய திருநாமங்களை கற்றேன், ஆச்சாரியன் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் கற்றுக்கொண்டேன், நாமம் கற்ற ஆவலிப்புடைமை கர்வம் ஆணவம் செருக்கு. பெருமானுடைய நாமங்களை கத்துனதுனால செருக்கே வந்துருத்தான், ஒரு தனி கர்வம். இது ஒத்துக்கொள்ள வேண்டிய கர்வம், இது தள்ள வேண்டிய கர்வம் இல்லை. ஆவலிப்புடைமை கண்டாய் அரங்கமான் அகருளானே, உன்னுடைய நாமங்களை நன்னா தெரிஞ்சுட்டதுனாலே கர்வத்தினாலே புலனை காவலில் வைத்து, எங்களுடைய புலன்கள் இந்திரியங்கள் எல்லாம் கட்டுக்காவலுக்குள்ளே இல்லாமல் திரிய விட்டு, காவலில்லாமல் புலன்களை திரியவே விட்டாலும் காவலில் வைத்தும் இல்லாமல் கலிதன்னை கடக்க பாய்ந்து. கலி பாவம்னு சொல்லலாம், கலி காலம்னு சொல்லலாம், இந்த காலத்தையே தாண்டிவிட்டேன். பெருமானுடைய நாமங்களை கற்றதனால் என் புலன்களை அடக்கி வைக்காவிட்டால் கூட பாபங்கள கடலை தாண்டினேன், கலியே தாண்டிவிட்டேன், கலியுகத்தினுடைய கட்டத்தை எல்லாம் தாண்டி கடக்க பாய்ந்து அதெல்லாத்தையும் உதறி தள்ளி
நாவலிட்டு உழுதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே. வெற்றி கொண்டுட்டோம், கலியை ஜெயித்து விட்டோம், பாபங்களை ஜெயித்தோம். நாவலோ நாவல், நாவலோ நாவல், வெற்றி கூச்சல். நாவலிட்டுழிதருகின்றோம், யார் தலையில காலை வச்சு நடப்போம், யார் பேர சொன்னாலே இத்தனை நாள் நடுங்கிட்டு இருந்தமோ, நமன் தமர் தலைகள் மீதே. அந்த யமனுடைய பட்டர்கள், யமதூதர்கள், அவர்களுடைய தலையில காலை வச்சு நடக்கிறோம், நமன் தமர் தலைகள் மீதே உழிதருகின்றோம். அவன் தலையில் கால் வைத்து நடக்கிறோம்னால், நாமங்களை கைப்பிடித்தால், நாமங்களை சொன்னால் யமபயம் நீங்கும், தூய்மையானவர்கள் ஆக்கும். இது மொத்த பேருக்கும் பொது. இதுதான் முதல் பாடலில் அர்த்தம். கருத்தை நாளை கேட்போம்.